கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அழகு குறிப்பு ஆலோவேரா ஜெல் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுவும் ஆவாரம் பூவையும் ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான். ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன். ஆலோவேரா வீட்டில் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கீழே அடியோடு வெட்டும் போது அதிலிருந்து எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரும். அந்த லிக்விட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கின்னுக்கு அலர்ஜியை கொடுக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருங்க ஒரு பிளேட்டில். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதிலிருந்து எல்லோ கலரில் வர்ற ஃப்ளூயிட் ஃபுல்லாகவே அந்த பிளேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோவேரா அந்த ஸ்டிக்கை எடுத்து நல்லாவே நீங்கள் வாஷ் பண்ணணும். 8 times வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆலோவேரா ஜெல்லை, ஏன்னா அப்போ தான் அது நம்ம ஃபேஸை ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத குவாலிட்டிக்கு வரும் அது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கின்னை உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து நல்லா 8 times வார்ம் வாட்டரில் நல்லாவே அலசிடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஜெல் கிடைக்கும். இந்த ஜெல் கூட நம்ம ஏற்கனவே வீட்டில் காய வச்சு திரிச்சு வச்சுருக்கிற ஆவாரம் பூ ரெண்டையும் அந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் உங்கள் ஃபேஸ்க்கு நெக்குக்கு போடுறீங்க அப்படின்னா குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆவாரம் பூ பவுடர் அண்ட் ஆலோவேரா ஜெல் ரெண்டையும் நல்லாவே அடிச்சிங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறதுக்கான ஒரு ஜெல் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ரொம்பவே அந்த ஜெல்லே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வாசத்துக்காக. இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா இது எதுவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கக்கூடாது, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபேஸில் நீங்கள் நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டு ஜெல்லை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங் ஆகும். ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்பவும் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் படி கிளென்சிங், பால் வச்சு கிளென்சிங் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் பண்ணணும். வீட்டில் தோசை மாவு இருக்கும் இல்லையா, சில்லுன்னு இல்லாமல் அதை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தோசை மாவு போதும். அதை வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜெல்லை வந்து நீங்கள் அழகாக ஃபேஸ், நெக், கை எங்கெங்கே போடணுமோ அங்கே எல்லாமே நீங்கள் போட்டு நல்லாவே மசாஜ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ், கீழே போடக்கூடாது, டவுன்வர்டில் வரவே கூடாது. அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக தோன்றதோ இந்த லிப்ஸை சுற்றி கருப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு, அங்கே நீங்கள் நிறையவே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இது உங்களுக்கு சளி பிடிக்கவோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஃபேஸில் இந்த ஜெல்லை விட்டுடலாம் நீங்கள். இது அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 3 days ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் இந்த சில்னஸ் போன பிறகு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது சின்ன பசங்களுக்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஆவாரம் பூ வந்து அந்த ஷைனிங் கொடுக்கும், ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு யங்காக வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு அழகு குறிப்போடு சந்திக்கலாம். வணக்கம்.